சூப்பரா மணக்க மணக்க நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வச்சுக்கலாம், தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் சமைப்பீங்களோ அதுலேயும் செய்யலாம். பட் நல்லெண்ணெயில் செய்யும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இனிமேல் வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் 300 கிராம் எடுத்து அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்திருக்கேன். ஈரம் இருந்ததுன்னா வளவளப்பு அதிகமாக இருக்கும், ஸோ ஈரம் இல்லாமல் எடுத்துக்கணும். ஸோ இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் எண்ணெயிலே போட்டுடலாங்க. இந்த வெண்டைக்காயோடைய 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போடும்போது வெண்டைக்காயில் இருக்கிற பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். அடுப்பனல் மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம். இந்த வெண்டைக்காயை இப்படி எண்ணெயில் நல்லா பொரிக்கும் போதும் வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு போயிட்டு காய் நல்லா ருசியாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் லேசாக எண்ணெயிலே செவக்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், வெண்டைக்காய் இன்னும் நல்லா பச்சையாகவே இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம போட்ட மஞ்சள் பொடி தான். ஸோ லேசாக அப்படி செவந்தா போதும், இதுக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம் வறுத்தமா வெண்டைக்காய் ரஃப் ஆகிடும், நமக்கு சாப்பிடும் போதும் நல்லா இருக்காது. ஸோ இதுதான் சரியான பதம். ஸோ இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதுங்க. இப்போ இது உடனே வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இந்த பொரித்த வெண்டைக்காயை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இந்த கல்ச்சட்டியில் இருக்கிற எண்ணெயே போதும், அடுப்பனாலும் மீடியமாகவே இருக்கட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதுலேயே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டலாம். 3 மிளகாய் வத்தலும் இதிலே போட்டுடலாம். 10 பல்லு பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு நம்ம கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். இதோடையே 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலரிக்கலாம். இது எல்லாமே பச்சை மணம் போகிற வரைக்கும் லேசாக செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயம்லாம் பிங்க் கலராக வந்துடுச்சு. அடுத்தது 3 தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி விழுதும் இதிலே ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இந்த தக்காளியும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. இந்த தக்காளி அரைச்சி ஊற்றும் போதும் நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். தக்காளி நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ தேவையான மசாலா பொடியெலாம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் பொடினா எல்லாம் கலந்து அரைச்சது. சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா வெறும் மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூனும் மல்லிப்பொடி 2 டீஸ்பூனும் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி 2 டீஸ்பூன் இதிலே போட்டுக்கலாம். கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இது ஜஸ்ட் கலர் தாங்க கொடுக்கும், காரம் இதிலிருந்து அதிகமாக வராது. ஸோ இருந்தால் காஷ்மீர் மிளகாய் பொடி போடுங்க, இல்லைன்னா வேண்டாம் பரவாயில்ல. எல்லாத்தையும் இப்போ ஒன்று சேர்த்து கலரிக்கலாம். இந்த மசாலாலாம் எண்ணெயிலே பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுன்னா எண்ணெய் கசஞ்சி மேலே வந்துடும், மசாலா ரொம்ப திக்காக இருக்குல்ல, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே கலரி கொடுத்துருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் கசி ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயில் பொறிச்சு வச்ச வெண்டைக்காயும் இப்போ இதிலே போட்டுடலாம். இதிலே கொஞ்சம் தேவையானலாம் உப்பும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி புளி மட்டும் ஊற்றி தான் வைக்க போகிறேன். ஈவன் இதிலே நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கனாலும் வைக்கலாம். இந்த வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இன்னொரு வாட்டி கலரி கொடுத்துடலாம். இந்த அளவு கலரி கொடுத்தா போதும். இனிமேல் நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். சின்னதாக 1 லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சிக்கலாம். புளி ரொம்ப ரொம்ப கம்மியாக போடுங்க, அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும். அப்படியே 2 வாட்டி கரைச்சி தண்ணி மட்டும் ஊற்றிட்டோங்க. அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கணுங்க. நான் ரொம்ப நிறையா ஊற்றலை, நல்லா தேன் மாதிரி திக்காக வைக்கலாம். அடுப்பண்ணல் இப்போ ஃபுல்லாக வச்சிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஸோ இப்போ பார்த்து போடணும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரிக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். காய் முக்கால்வாசி தான் வெந்திருக்கு, இன்னும் கால்வாசி வேகணும். ஸோ அடுப்பனல் ஃபுல்லாக குறைச்சிடலாம். இன்னும் 2 நிமிஷத்துக்கு இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். A few minutes later. குழம்பு முன்ன இருந்ததை விட திக்காயிடுச்சு. ஸோ முடிவுக்கு வந்துடுச்சு நம்ம குழம்பு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் அப்படியே தூவி விட்டுடலாம். அடுத்தது ஒரே ஒரு சிட்டிகை வறுத்து பொடி பண்ண வெந்தி பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். இந்த ரெசிபியோட ஹைலைட்டு வறுத்த வெந்தி பொடி தாங்க. அப்படியே இப்போ கிளறி கொடுத்துடலாம். நம்ம தாளிக்கும் போதும் வெந்தியும் போட்டோம், இப்பயும் கொஞ்சம் வெந்தி பொடி போட்டிருக்கோம். எப்பயுமே வீட்டில் வறுத்து பொடி பண்ண வெந்தி பொடி வச்சுக்கணும். இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஒரு பிஞ்சு போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்தது சின்னதாக பனைவெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது அப்படியே ஒரு குண்டு மணி சைஸு. இப்போ இதுவும் போட்டுடலாம். பனைவெல்லமே போடணும்னு கிடையாது, அச்சு வெள்ளம் குண்டு வெள்ளம் என்ன இருக்கோ அது போடலாம். இது போடும்போதும் அந்த இனிப்பு புளிப்பு காரத்தெல்லாம் இழுத்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு லேசான அந்த இனிப்பு டேஸ்ட்டு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது எல்லாம் நல்லா கிளறியாச்சு. ஒரே ஒரு நிமிஷம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும். சூப்பராக குழம்பு கொதிச்சிருச்சு, வாசனையும் வீடே தூக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேலே அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலையில தூவிக்கலாம். இந்த குழம்பை இதோடு விட்டுறதா இருந்தாலும் விட்டுடலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட வெங்காய வடகம் இருந்ததுன்னா அது தாளிச்சிங்கன்னா செம்ம அஸ்தலாக இருக்கும். ஸோ இப்போ வெங்காய வடகம் போட்டு எப்படி தாளிக்கிறதுங்கிறதும் பார்த்துடலாம். வெங்காய வடகம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, வெங்காய வடகம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ அப்படியே நல்லா உடுத்தாப்பில் இதில் போட்டுக்கலாம். அடுப்பனல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. படகமும் அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்துடும். சும்மா கொஞ்சோண்டு போட்டால் போதும். இப்போ இது நல்லா எண்ணெயிலே பொறிட்டும், நல்லா பொறிஞ்சிடுச்சு. இதிலே கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ தாளிப்பை நம்ம குழம்புல கொட்டிடலாம். இப்போ அப்படியே லேசாக கிளறி கொடுத்துடலாம், அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க மணக்க நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ சாப்பிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில பேச்சுலர்கிட்ட மிக்ஸி கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தக்காளியை அப்படியே நல்லா கையால் நசுக்கி போட்டுருங்க, மிக்ஸியில் அடிக்க வேண்டியதில்லை. மற்றபடி வீடியோவில் நான் எப்படி செஞ்சனும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போட்ட அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு புளி ரொம்ப அதிகமாக ஊற்றுனீங்கன்னா சாப்பிட நல்லாவே இருக்காது. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட நீங்கள் இது செஞ்சு கொடுத்துடலாம். உங்களுக்கே தெரியும் வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது, அது ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி குழம்பு மிளகாய் பொடி இருந்தால் போடுங்க, அது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் செம்ம அஸ்தலாக இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு செஞ்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா சுட சுட சாதத்தோடு தான் இன்றைக்கி சாப்பிட்டு காட்ட போகிறேன். ஈவன் நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். பட் பெஸ்ட்டு என்ன கேட்டால் சாப்பாடு. சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக வெங்காய வடகம் தாளிச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சி யூ, பாபா, லவ் யூ ஆல்.